Hello people, in this video, we will barbecue nation style crispy corn. First, corn, malagathul, chat masala, seeragathul, uppu, adukapram corn flour and lemon. Eduthukonga adukapram oru vessel la water vandu nalla boil panna vidunga nam adulla corn podrathukaga appuram corn adu pottu oru 3 to 4 minutes pakkam adu nalla vega vidunga அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதுலயே வந்து salt சேர்த்துக்கோங்க salt சேர்த்துட்டு அத வந்து 3 minutes விட்டுருங்க விட்டோனே இந்த மாதிரி நல்லா boil ஆயிடும் boil ஆனோனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த strainer வச்சு அந்த தண்ணியை எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா strain பண்ணிடுங்க strain பண்ணோனே அதை தனியா எடுத்துருங்க அது ஆறற வரையில நீங்க wait பண்ணவேணாம் அப்படியே அதுல போட்டு corn flour ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நீங்க எவ்வளவு quantity corn எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி அதை வந்து நல்லா கிளறி விடுங்க நல்லா mix பண்ணிக்கோங்க in case இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போடுங்க இப்ப பாருங்க நிறைய corn தான் தெரியுது corn flour தெரியவே இல்ல கோட்டிங் ஆயிருக்க மாதிரி பட் நல்லா mix பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் கூட தேவனா நீங்க வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து வைங்க அது வந்து ஃப்ரை பண்ணனும் நம்ம oil வந்து நம்ம எப்படி கொதிச்சிருச்சுன்னு தெரியும்னா இந்த மாதிரி corn போட்டு பார்த்தோனே அது மேலே வரும் அந்த மாதிரி மேலே வந்தோனே நீங்க எல்லாத்தையுமே போடுறங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் ஒரு 3 minutes பக்கம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டாதீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் சோ கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இதாவும் போது ஒரு 3 minutes தான் விடுங்க 3 minutes 4 minutes தான் இதுவும் விட்டுட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க because அப்பதான் நிறைய oil இருக்குல்ல அந்த oil எல்லாம் நிறைய ஊறியும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வந்து போட்டு வச்சிருங்க அப்புறம் அதுல போடுற மசாலாக்கு first chilli powder 1 spoon chaat masala 1/2 spoon சீரகத்தூள் 1/2 spoon உப்பு 1/2 spoon தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க வச்சிட்டு அப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து நல்லா உறிஞ்சிருக்கும் oil எல்லாம் சோ அந்த corn எடுத்து நீங்க ஒரு bowlல transfer பண்ணிடுங்க transfer பண்ணிட்டு கொஞ்சோண்டு lemon நம்ம தேவையான அளவு புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு விட்டுட்டு அந்த பவுடர் அப்படியே மேல தூவி நல்லா mix பண்ணுங்க like கீழ எல்லாம் நல்லா போற அளவுக்கு நல்லா mix பண்ணுங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் சாப்பிடக்குள்ள இப்போ நம்ம நல்லா mix பண்ணிட்டோம் இதோட அவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க சும்மா கொத்தமல்லி இல்ல கருவேப்பிலை வறுத்து அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் போட்டா செம்ம யம்மியான barbecue style எப்படி செய்றாங்களோ அதோடவே சூப்பரா இருக்கும் நீங்க வந்து இத ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா சேனலை subscribe பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பை